ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாரம் நடந்த மூவி அப்டேட்ஸ் எல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் சைட்லேருந்து போயிடலாம். மார்வலில் வந்திருக்க பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபார்வர் படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் போஸ்ட் கிரெடிட்ஸின் பிரேக் டவுன் வந்து சேனலில் போட்டிருக்கேன், டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படி அந்த படத்தை யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா படம் எந்த விதத்துலையுமே உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது, படம் சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் பற்றி தான். டாம் ஹாலண்ட் வந்து ஸ்பைடர்மேன் நடிக்கிறதுக்காண்டி கான்ட்ராக்ட் இன்னும் சைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோனி ஃபஸ்ட்டு. அண்ட் இப்போ நம்ம கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்தோம்னா அவர் சைன் பண்ணிட்டாரு. எத்தனை படத்துக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6 படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அண்ட் அதில் வந்து 3 ப்ராஜெக்ட் வந்து சோலோவாக நடிக்கிறது, அண்ட் மிச்சம் 3 வந்து டீம் அப் மூவி. அண்ட் இதில் வந்து சோலோ மூவி வந்து ஸ்பைடர்மேன் 4, ஸ்பைடர்மேன் 5, ஸ்பைடர்மேன் 6 வந்துடும். அது போக ஸ்பைடர்மேன் கேங் டைனாசிட்டிலையும் ஸ்பைடர்மேன் வருவார், அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ்லையும் ஸ்பைடர்மேன் வருவார். இதுலேயே மொத்தம் 5 படம் முடிஞ்சு. அண்ட் இன்னொன்று தான் படமா சீரீஸா எதுன்னு கரெக்டாக தெரியல. பட் இப்போ ஒரு சில ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா டேர் டெவில் சீரீஸில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்பைடர்மேனுங்கிறது வந்து சோனியோட கேரக்டர் தான், ஸோ அவங்க வந்து சீரீஸுக்கெல்லாம் விட மாட்டாங்க, பிக் ஸ்கிரீன்ல வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி டேர் டெவில்ல வந்து ஸ்பைடர்மேனை காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஸ்பைடர்மேனுக்கான ஹின்ஸ் இருக்கலாம் ஒன்று ரெண்டு. ஸோ ஸ்பைடர்மேன் வரப்போற 6வது ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்மாக மூவியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கெஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா டெட்பூலை பற்றி தான். டெட்பூலில் வந்து டெட்பூல் வர்சஸ் வுல்வரின் தான் மோஸ்ட்லி கதை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போதைக்கு ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து ஒரு புதுசாக ரூமர் ஒன்று கிளம்பி இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா டெட்பூல் கில்ஸ் ஃபாக்ஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தான் கதையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபாக்ஸ் யூனிவர்ஸ் தான் இந்த எக்ஸ்மேன் எல்லா படத்தையுமே எடுத்திருந்தாங்க. அண்ட் டெட்பூல் 1, 2 அவங்க தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 3வது பாட்டில் வந்து இதுவரையா நடந்த ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா காமிக்ல டெட்பூல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. டெட்பூல் கில் மார்வல் யூனிவர்ஸ் இந்த மாதிரிலாம் காமிக் வந்திருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபாக்ஸ் யூனிவர்ஸை மொத்தமாக அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்சியூக்குள்ள வர மாதிரி காமிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சவரையா கன்ஃபார்மாக ஹியூ ஜாக்மேன் வந்து இதில் மட்டும்தான் உள்வரின் நடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு ஒரு மியூட்டன்ட் வந்து பிக் ஸ்கிரீன்லேயே காமிச்சிட்டாங்க, நெமோர் அப்படிங்கிறவரை. அண்ட் அவர் ஒரு மியூட்டன்ட் தான் அப்படிங்கிறத வந்து அதை நடிச்சிருந்த ஆக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ என்னோட கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேஸ் 6க்கு அப்புறம் தான் மியூட்டன்ஸ் எல்லாத்தையுமே நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மேனாக கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் அடுத்து அப்படியே டிசி சைட் போனோம்னா பேட்மேன் தி அனிமேட்டட் சீரிஸ் அப்படிங்கிற சீரிஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதில் வந்து பேட்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெவின் கான்ராய் அப்படிங்கிறவர் தான். அண்ட் சேட்லி அவர் இந்த வாரம் இறந்து போயிட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ் கெவின் கான்ராய். அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் லீக் 2 நமக்கு சீக்கிரமே கிடைக்கும் போல. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா இப்போ கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா டார்க் சைடு மாதிரி ஒரு பெரிய வில்லனெல்லாம் எதிர்க்காம இவங்க டீம் அப் பண்ணணுமே அப்படிங்கறக்காண்டி ஏதோ ஒரு சின்ன வில்லனை ஏத்து போற மாதிரி தான் காட்ட போறாங்களாம். ஸோ மோஸ்ட்லி ஜஸ்டிஸ் லீக் 2 வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா லோபோ அப்படிங்கிற ஆன்டி வில்லன் கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசியில அவருக்கான ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து இப்போ யார் சூட் ஆவா அப்படின்னு பார்த்தோம்னா ஜேசன் மோமோ அப்படிங்கிறவர் தான் சூப்பராக சூட் ஆவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிசியில வந்து அக்வாமேன் அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரே லோபோ அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகம் தான். பட் லோபோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே சிஜிஐ ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் முக்கால்வாசி. ஸோ இவர் நடித்தாலும் பிரச்சனை இருக்காது. அண்ட் ஏன் இவர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் கன் தான் இப்போ வந்து டிசியோட லீடரா இருக்காரு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்து லோபோட போஸ்டர் போட்டிருந்தாரு. அண்ட் அதே நாள் வந்து ஜேசன் மோமோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜேசன் மோமோ தான் லோபோவை நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. ஜேசன் மோமோ வந்து ஆக்வாமேன் நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பல இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு நான் வந்து டிசியில் லோபோவை நடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா லோபோ கேரக்டர் பார்த்தோம்னா பாக்குறதுக்கு ஜேசன் மோமோ மாதிரியே தான் இருக்கும், கண்ணை மட்டும் ரெட் கலர்ல மாத்திட்டோம்னா அப்படியே இருப்பாரு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சவரே அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆக்வாமேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரோல்லேயே பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் அடுத்து ஸ்பைடர்மேனை பற்றின ஒரு சில நியூஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அப்படின்னு ஒரு அனிமேட்டட் படம் வருது, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டாம் ஹோலண்டோட ஸ்பைடர்மேன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டாம் ஹோலண்ட் வந்து லைவ் ஆக்ஷன் வருவாரா அப்படி இல்லைன்னா அவர் அனிமேட் பண்ணி காமிப்பாங்களான்னு தெரியல. பட் அவர் அந்த படத்தில் வர்றாரு அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பி இருக்குது. அண்ட் அது போக அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு பார்ட் வருது பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் அப்படின்னு. அதில் வந்து டோபி மெக்யூர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேனும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவரை இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தோம்னா சோனி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி ஸ்பைடர்மேன் வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கணுங்கிறது தான் அவங்க பிளானாவே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வில்லன்ஸுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் தனித்தனியாக படம் எடுத்துட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் வச்சும் பெரிய பெரிய படம் எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அதெல்லாம் மேடம் பாப் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு கனெக்ட் பண்ணி பெரிய பெரிய படம்லாம் எடுக்க தான் போறாங்க. அண்ட் அந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து PS4 வந்து 2018 வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு கேம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் விளாடுற கேரக்டர் வந்து பீட்டர் பார்க்கர் கேரக்டர் வச்சு தான் விளாடுவீங்க. அந்த நீங்கள் விளாண்ட பீட்டர் பார்க்கர் கேரக்டரும் இதில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோனி வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லா ஸ்பைடர்மேனையும் ஒன்றா கொண்டு வரணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு. ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஸ்பைடர்மேன் வச்சு தான் சம்பாதிக்கிறது ஒரு மெயின் நோக்கமாகவே வச்சிருக்காங்க. ஏன்னா அதை ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்லேயே காமிச்சிட்டாங்க, 3 ஸ்பைடர்மேன் வந்ததுக்கே இவ்வளோ காசு கட்டுதுன்னா அவங்க எல்லாத்தையும் காட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பிளே ஸ்டேஷனை பற்றி பேசிட்டு இருக்கனால பிளே ஸ்டேஷனில் வந்து காட் ஆஃப் வார் ராக்னராக் அப்படிங்கிற கேம் ரிலீஸ் ஆயிருக்குது. சேட்லி என்கிட்ட வந்து PS5 இல்லை, ஸோ என்னால் அதோட கதை விளக்கம்லாம் போட முடியாது. அது வந்து பிசிக்கு ரிலீஸ் ஆனவொடனே கன்ஃபார்மாக நான் லேண்ட் முடிச்சுட்டு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் போடுறேன், அதெல்லாம் பார்க்க
பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஹாலிவுட் சைடு பார்த்தோம்னா ஜான் விக் 4 அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது. ட்ரெய்லர் வந்து பக்காவான குவாலிட்டியா இருக்குது, பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படமும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் தான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அடுத்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து தி விச்சர் அப்படிங்கிற ஷோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதுக்கு ஒரு ப்ரீக்குவல் எடுத்தாங்க நெட்ஃபிளிக்ஸ். அண்ட் அந்த ப்ரீக்குவலோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா தி விச்சர் பிளட் ஆரிஜின் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுக்கான டீச்சர் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது, டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட இந்த வாரத்துக்கான மூவி அப்டேட்ஸ் எல்லாம் முடியுது. இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் வாரம் வாரம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்வல் டிசி அண்ட் ஹாலிவுட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தமிழில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.